வெல்கம் டு காவ்யா ரீக்ரியேஷன் தமிழ் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீக் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது கணேசா ஸ்பெஷல். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கணேஷா கொடை. அதுக்கு தேவையான பொருட்கள் கலர் பேப்பர்ஸ், ஒரு ஸ்டிக், ஸ்கெச்சஸ், சிசர், க்ளூ. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒயிட் ஏ4 ஷீட்டில் வந்து ஓம் அப்படி இல்லைன்னா இதை பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவோம். இதை வந்து நான் கலர் கலராக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் ஏ4 ஷீட்டை நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா பூ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து டிசைனும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் அந்த ஏ4 ஷீட் ஃபுல்லாக ஓம் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது எல்லோ கலர் ஷீட்டில் வந்து நான் ஃப்ளார் வரைகிறேன். அதுவும் வந்து கலர் கலராக ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலரை வந்து நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி இந்த எல்லோ கலர் ஷீட் ஃபுல்லாகவும் நான் முடிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரை வந்து நான் அப்படியே ப்ளெயினாக வச்சுருப்பேன். இப்போது நம்ம அந்த பிள்ளையார் சுழி போட்டு வச்சு அந்த ஏ4 ஷீட்டை வந்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது 3 ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இதையே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான சைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டான சைஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபோல்ட் பண்ணி எடுத்தது ரெண்டும் சமமாக மடித்து இதை வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஷீட்டும் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது 3 ஃபோல்ட் பண்ணுவேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சு இதையும் அந்த மாதிரி மடித்து எடுத்து வைங்க. இப்போது ஒயிட் எல்லோ முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது ஆரஞ்சு கலரையும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ எல்லோ கலர் இந்த மாதிரி பண்ணியாச்சு, அதே மாதிரி ஆரஞ்சு கலரையும் நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அதையும் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இதுவும் ஈக்குவலாக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலராக எடுத்து எல்லோ கலர் இருக்குது அதில் மொத்தம் 6 ஃபோல்ட் வருது. அது 3-3 நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒயிட்டோடைய ரைட் சைடில் 3 லெஃப்ட் சைடும் 3 நான் ஒட்டுறேன். இப்படி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆரஞ்சும் 3-3 நான் கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டிக் பண்ண போகிறேன்.
அப்போ ஆரஞ்சோட இந்த எண்டும் இந்த சைடு எண்டையும் வந்து ஸ்டிக் பண்ணணும். இந்த சைடும் ஆரஞ்சோடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து ஸ்டிக் பண்ணிடணும். இது கொஞ்ச நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிக் எடுத்து வச்சுருந்தோம், அதில் வந்து ஒயிட் பேப்பரை நான் சுற்றி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனுடைய சென்டரில் க்ளூ தடவி ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஒயிட் லேயர் தனித்தனியாக இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்டிக் பண்ணிடணும். க்ளூ தடவி கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அந்த ஸ்டிக் வந்து அந்த பேப்பரோடு நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இது வந்து பின் பக்கம் பண்ணியிருக்கோம். முன் பக்கமும் அதே மாதிரி அந்த ஒயிட் லேயரை வந்து க்ளூ ஒரு லேயராக போட்டு அதையும் ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லாம் ஜாயின் ஆகிற அந்த இடம் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி அது மேலே ஓட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா கணேஷா குடை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.